நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார அடையாள அட்டை வழங்கும் வகையிலான ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்த திட்டம் நாட்டின் சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டுவரும் என்று குறிப்பிட்டார். மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாள் அன்று ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு இப்போது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம் நாடு முழுவதும் தொடங்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த ஏழு ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார சேவைகள் வலுப்படுத்தப்பட்டு வந்ததாக கூறிய அவர் இன்று அது நாட்டின் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எதிர்நோக்கும் மருத்துவ சிகிச்சை தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவின் மருத்துவ சேவைகள் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் 21ஆம் நூற்றாண்டில் புதிய கட்டத்தை எட்டியிருப்பதாக அவர் கூறினார். वो आज से एक नए चरण में प्रवेश कर रहा है और ये सामान्य चरण नहीं है, ये असामान्य चरण है। आज एक ऐसे मिशन की शुरुआत हो रही है जिसमें भारत की स्वास्थ्य सुविधाओं में क्रांतिकारी परिवर्तन लाने की बहुत बड़ी ताकत है। ஆரோக்கிய சேது செயலி கொரோனா பரவலை குறைக்க வெகுவாக உதவியதாக பிரதமர் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற லட்சியத்தில் இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு இன்று 90 கோடி அளவுக்கு தடுப்பூசி டோஸ்கள் வழங்க நம்மால் முடிந்துள்ளது என்று பெருமிதத்துடன் தெரிவித்த பிரதமர் இதில் கோவின் தளம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக கூறினார். கொரோனா தொற்று காலத்தில் தொலைதூர மருத்துவ சேவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விரிவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இ சஞ்சீவனி தளம் மூலம் இதுவரை 125 கோடி தொலைதூர மருத்துவ ஆலோசனைகள் நடைபெற்றிருப்பதாக கூறிய அவர் தொலைதூரங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் மருத்துவர்களுடன் இது இணைத்திருப்பதாக தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 2 கோடிக்கும் மேற்பட்ட நாட்டு மக்கள் இலவச மருத்துவ சிகிச்சையை பெற்றுள்ளதாக கூறிய அவர் இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் தெரிவித்தார். 130 கோடி ஆதார் எண்கள், 118 கோடி செல்பேசி சந்தாதாரர்கள், சுமார் 80 கோடி இணையதள பயனாளிகள், சுமார் 43 கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஆகியவற்றுடன் உலகில் எங்குமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உள்கட்டமைப்பு இணைப்பு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இ சஞ்சீவனி கே மாத்யம் சே அப் தக் லக்பக் சவா கரோட் रिमोट कंसल्टेशन पूरे हो चुके हैं। ये सुविधा हर रोज देश के दूर सुदूर में रहने वाले हजारों देशवासियों को घर बैठे ही शहरों के बड़े अस्पतालों के बड़े बड़े डॉक्टरों से कनेक्ट कर रही है। जाने माने डॉक्टरों की सेवा आसान हो सकी है। டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வசதிகள் சாதாரண மக்களை ரேஷனிலிருந்து நிர்வாகத்திற்கு அதிவிரைவாகவும் வெளிப்படையான முறையிலும் கொண்டு செல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினாா்.